அசுபதி, பரணி, கிருத்திகை ஒன்றாம் பாதம் வரை 2022 ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள். எதிலும் தைரியம் துணிவுடன் செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை அடையும் ஆற்றல் கொண்ட மேசராசி நேயர்களே, வரும் 2022 ஆண்டு தனக்காரகன் குரு பகவான் 13/4/2022 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை ஆண்டின் தொடக்கத்தில் பெறுவீர்கள். உங்கள் முயற்சிகளுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கும் நல்ல வரன் வீடு தேடி வரும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பாராத தன வரவுகளால் குடும்பத்தின் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஆண்டின் தொடக்கத்தில் 2/8 சஞ்சரிக்கும் ராகு கேது வரும் 12/4/2022 ஏற்படவுள்ள சர்ப்ப கிரக மாற்றத்தின் மூலம் ராகு ஜென்ம ராசியிலும் கேது 7 வீட்டிலும் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் சாதகமற்ற அமைப்பு என்பதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகக்கூடிய காலம் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது, குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ஆண்டு கோளான குரு பகவான் வரும் 13/4/2022 முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12 சஞ்சரிக்க இருப்பதால் குரு மாற்றத்திற்கு பிறகு பண வரவுகளில் சற்றே நெருக்கடிகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சிந்தித்து செயல்பட்டால் வீண் விரயங்களை குறைத்து கொள்ள முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரித்தாலும் வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வரும். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து நடப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் பணியில் பிறர் செய்யும் தவறுகளுக்கும் சில நேரங்களில் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் உயரதிகாரிகளின் ஆதரவுகள் மன நிம்மதியை அளிக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவதே உத்தமம். உங்கள் ராசிக்கு இவ்வாண்டில் சனி 10 சஞ்சரிப்பதால் தொழில் உத்தியோக ரீதியான கவனமாக செயல்பட்டால் மட்டுமே அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். திருக்கணிதப்படி சனி பகவான் அதிசாரமாக வரும் 29/4/2022 முதல் 12/7/2022 வரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சஞ்சரிக்க இருப்பது அற்புதமான அமைப்பு என்பதால் இக்காலங்களில் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தமட்டில் இந்த ஆண்டில் உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி உங்கள் மன அமைதி குறையும். அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும். எது எப்படி இருந்தாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களால் உண்டாகக்கூடிய மருத்துவ செலவுகளால் வீண் விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலும் எதையும் சமாளித்துவிடக்கூடிய வலிமையும் உண்டாகும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தமட்டில் ஆண்டின் தொடக்கத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூடும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பண வரவுகள் திருப்திகரமாக இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது உத்தமம். உற்றார் உறவினர்களிடம் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நற்பலன்களை தரும். கொடுக்கல் வாங்கல்களை பொறுத்தமட்டில் ஆண்டின் உற்பத்தியில் பண வரவுகள் சரளமாக இருக்கும் என்பதால் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பெரிய முதலீடுகளை கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. கொடுத்த கடன்கள் சற்று தாமதமாகத்தான் வசூலாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை உண்டாகக்கூடும் என்பதால் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் செயல்படுவது நல்லது.
தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும் என்றாலும் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் சற்று நிதானித்து செயல்படுவோம். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் ஆதாயங்கள் தாமதப்படும். வெளியூர் தொடர்புகள் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தொழிலாளர்கள் வீண் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அபிவிருத்தியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தமட்டில் பணியில் எதிர்பார்க்கும் உயர்வுகள் இடமாற்றங்கள் யாவும் இவ்வாண்டின் தொடக்கத்தில் கிடைக்கும். எடுக்கும் பணிகளில் நிம்மதியாக செயல்பட முடியும் என்றாலும் உடன் இருப்பவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது நிதானம் தேவை. அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் சிக்கல்களில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். புதிய வேலை தேடுபவர்கள் கிடைக்கும் வாய்ப்பை தற்போதைய காலத்திற்கு தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் பணவரவுகள் சிறப்பாக இருப்பதால் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் அமோக ஆதரவுகளை பெற்றுவிடுவீர்கள். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். எதிர்பாராத பயணங்களால் அலைச்சல் அதிகரிப்பதோடு உடல்நிலையும் சோர்வடையும். பெயர் புகழை தக்க வைத்துக் கொள்ள சற்று பாடுபட வேண்டியிருந்தாலும் பதவிக்கு பங்கம் ஏற்படாது. விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் சிறப்பாக அமைய நிறைய உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பாராத அளவிற்கு லாபம் கிடைக்காவிட்டாலும் போட்ட முதலீட்டை எடுத்துவிட முடியும். உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்வது, பங்காளிகளுக்கிடையே விட்டு கொடுத்து நடப்பது நல்லது. ஆண்டின் தொடக்கத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடும். கால்நடைகளால் ஓரளவுக்கு லாபம் கிட்டும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் மானியத் தொகை சற்றே தாமதப்படும். பெண்களுக்கு உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டால் மட்டுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் அமையும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் சிறு சிறு தடைகளுக்கு பின் அனுகூலம் ஏற்படும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட்டால் நற்பலன்களை அடைய முடியும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளை தவிர்த்தால் சேமிக்கலாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் சற்று மந்த நிலை, நியாமக மறதி போன்றவை ஏற்பட்டாலும் எடுக்க வேண்டிய மதிப்பெண்களை தடையின்றி எடுத்து விடுவீர்கள். தேவையற்ற பொழுதுபோக்குகளையும் நட்பு வட்டாரங்களையும் தவிர்ப்பது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சற்று தாமதமாக கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1 2 3 9. அதிர்ஷ்டமான நிறம் ஆல் சிவப்பு. அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய்க்கிழமை. அதிர்ஷ்டமான கல் பவளம். திசை தெற்கு. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் முருகன். எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.